வணக்கம் தற்பொழுது ஆசிரியர்களுக்கு நிஸ்தா பயிற்சியானது தீக்ஸ ஆப் மூலம் வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியானது அக்டோபர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை வழங்கப்பட உள்ளது மூன்று மாதம் வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியானது ஆறு கட்டமாக பிரிக்கப்பட்டு பதினெட்டு கோர்ஸ் ஆசிரியருக்கு அளிக்கப்பட ஒவ்வொரு கோர்ஸும் பதினைந்து நாட்களுக்கு அதாவது ஆறு பிரிவில் மூணு கோர்ஸாக பதினைந்து நாட்களுக்குள்ள நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் வந்து அட்டன் பண்ணணும் பார்த்தனா ஒவ்வொரு கோர்ஸுக்கு வந்து அதுக்கான டைம் டேபிள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது முதல் கோர்ஸு வந்து பார்த்தனா அக்டோபர் பதினாறு முதல் முப்பது வரைக்கும் வந்து பார்த்தனா கோர்ஸ் ஒன் கோர்ஸ் டூ கோர்ஸ் த்ரீ வழங்கப்பட உள்ளது அதே மாதிரி இரண்டாவது கோர்ஸு நவம்பர் ஒன்று டூ பதினஞ்சு மூன்றாவது கோர்ஸு நான்காவது கோர்ஸு ஐந்தாவது கோர்ஸு ஆறாவது கோர்ஸு இந்த ஒவ்வொரு கோர்ஸும் வந்து பார்த்தோன்னா பதினைந்து நாட்கள் இடைவெளி அளிக்கப்பட்டுள்ளது இந்த பதினைந்து நாட்களில் ஒதுக்கப்பட்ட நாட்களுக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி இந்த மூணு கோர்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக தீக்ஸா போர்ட்டிலேருந்து இது ரிமூவ் ஆயிரும் அப்புறம் உங்களால் அட்டன் பண்ண முடியாது அதனால் நம்ம ஒதுக்கப்பட்ட டைம் டேபிள் பிறக்காதான் நீங்கள் இந்த பதினெட்டு கோர்ஸு வந்து ஆறு பிரிவில் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும் வாங்க எப்படி இந்த தீக்ஸா ஆப்பில் லாகின் பண்ணி ட்ரைனிங் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய மொபைலில் ப்ளேஸ்டோர் போய்க்குங்க ஸ்டோரில் மேலே வந்து சர்ச் ஆப்ஷனில் தீக்ஸா ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இது வந்து என்சிஆர்டியோட ஆப் இன்ஸ்டால் கொடுங்க நம்மளுக்கு தீக்ஸ ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லு ஸோ நம்மளுக்கு சூஸ் யுவர் ப்ரிஃபர் லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணுறேன் கண்டினியூ கொடுங்க அதுக்கப்புறம் வெல்கம் டு தீக்ஸா யுவர் டீச்சர்ஸ் செலக்ட் யுவர் போர்டு நம்ம ஸ்டேட் போர்டுங்காட்டிக்கு நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட் தமிழ்நாடு சப்மிட் கொடுங்க வெயிட் பண்ணுங்கள் நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இதாகுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் யுவர் மீடியம் நீங்கள் எந்த மீடியத்தில் எடுக்கிறீங்களோ அந்த மீடியத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் தமிழ் மீடியத்தை செலக்ட் பண்ணுறேன் சப்மிட் கொடுங்க செலக்ட் யுவர் கிளாஸ் நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க நான் சிக்ஸ்த்து எயித்து எடுக்கிறதுனால சப்மிட் கண்டினியூ ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயே நம்மளுக்கு வந்துடுது ஸோ எல்லா கிளாஸஸ் வந்து மேலே வந்து காட்டுது நம்மளுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து எயித்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா கீழே பாருங்கள் நாலு ஆப்ஷன் காட்டுது ரைட் சைடில் பாருங்கள் ப்ரொஃபைல் ப்ரொஃபைலுங்கிறத வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் போர்டு ஸ்டேட் தமிழ்நாடு மீடியம் தமிழ் கிளாஸ் வந்து சிக்ஸ்த் டு அண்ட் எயித் சப்ஜெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா டீச்சர்ஸ் நேம் வந்து நம்ம கெஸ்ட் ஒன்றுங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம டீச்சர்ஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கீழே பாருங்கள் சப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டீச்சர்ஸ் நேம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேவ்னு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் கோர்ஸஸ் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது லாகின் கோர்ஸில் போயிட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து இமெயில் அட்ரஸ் மொபைல் நம்பர் கேக்கு கீழே வந்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படி நேராக லாகின் அதுக்கப்புறம் கீழே வாங்க கடைசியை வந்து லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டம் அதை கிளிக் பண்ணுங்கள் செலக்ட் யுவர் ஸ்டேட் அப்படின்னு காட்டு நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சப்மிட் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு டைரெக்டாக எம்இஸ் வெப்சைட்டில் போய் ஓப்பன் ஆகு நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது டிஎன்டிபிக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் எதுன்னு இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லைனா அப்படி உங்களுக்கு வந்து மறந்துருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எம்இஸ் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு யூடிஐஸ் நம்பரு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அதில் போய் ஸ்டாஃப் லாகின் டீட்டெயில்ஸில் போய் என்னீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு அங்கே இருக்குது அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ட்ரு பண்ணி இங்கே லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் மேலே ஆப்ஷன் காட்டுது மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுங்க கையில் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எம்மிஸ் வெப்சைட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கான ஒரு ஓடிபி வரும் இங்க வந்து என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபின்னு கொடுங்க ஓடிபி சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து யுவர் ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு சப்மிட் அதுக்கப்புறம் மீடியம் உங்கள் மீடியத்தை செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கங்க மறுபடியும் க்ளாஸ் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணிங்க சப்மிட் கொடுங்க அதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸை கிளிக் பண்ணிங்க கோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் கோர்ஸ் டீச்சர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்து வரிசை வரும் இதில் பாருங்கள் டீச்சர்ஸ் கோர்ஸுன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஒவ்வொரு கோர்ஸு கீழே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து குஜராத்து ஜார்க்கண்டு பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த கோர்ஸு கீழே நம்மளுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதாவது அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து பதினாறாம் தேதி வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுறனால அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கீழே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இதே மாதிரி லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ்நாடுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் மறுபடியும் வந்து உங்களோட கோர்ஸ் ஐடி எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொஃபைலெல்லாம் செக் பண்ணணுன்னா நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் அட்ரெஸு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு உங்களோட ஐடி நேமு அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண கிளாஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறபோது போது அடுத்த வீடியோ வந்து தெளிவாக போடப்படுகிறது நன்றி